ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் கோகுல். இதோ பக்கத்தில் நிற்கிறாரு, இவர் தான் வந்து வீரபலி. இவரோட அத்தை பொண்ணை தான் நம்ம வந்து ப்ராங்க் பண்ண போகிறோம். இந்த ப்ராங்க் வந்து நம்ம உங்கள் ஃபேமிலியில் பர்மிஷன் கேட்டு தான் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக இது வந்து யார் மனசையும் புண்படுத்தாதுன்னு நினைக்கிறேன். கரெக்டு தானே? கரெக்ட் தானே சொல்லு. ஓகே, அவரே சொல்லிட்டாரு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்கள வந்து தெரியாமல் ப்ராங்க் பண்ண போகிறோம். அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம எப்படி அவங்கள லவ் ப்ரப்போசல் ப்ராங்க் பண்ணுறோங்கிறத பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஏய், நீ சீட்டா தானே? எனக்கு ஒன்று தெரியும். ஆக்சுவலி உன் மாமா வீரபலி வந்து என்னோட ஃப்ரெண்டு தான். அவன் ஃபோனில் தான் உன் ஃபோட்டோ பார்த்தேன். கடந்த 6 மாதமாக உன் பின்னாடி தான் நான் வந்துட்டுருக்கேன். அதான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் இப்படி வரியா? ஆ, சொல்லுங்கள், என்ன பேசணும்? சரி, நான் டைரெக்டாக விஷயத்துக்கே வந்துடுறேன். என்னென்னா, ஆக்சுவலி நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ. உனக்கு ஓகேனா ஓகே, இல்லைன்னா நீ வந்து டைம் எடுத்துக்கோ. 2-3 நாள் யோசிச்சு கூட சொல்லியிருந்தா இப்பயே ஓகேன்னா கூட இப்பயே சொல்லு, எனக்கு பிரச்சனையே இல்லை. நீ என்ன சொல்ற? சொல்லு. என்னது லப்பா? ஐயோ, எனக்கு சுத்தமா பிடிக்காது. இப்பெல்லாம் பேசாதீங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. ஆமா, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. ஏ, என்ன சீட்டு? அதுக்குள்ள எப்படி சொல்லிட்டேன்? ஏன் வேற யாராச்சும் லவ் பண்றியா இல்ல என்ன விஷயம் சொல்ல? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு லவ் பண்ணாலும் எனக்கு சுத்தமா பிடிக்காது. தயவு செஞ்சு என்ன விட்டு எங்க வழியை விடுங்க, நான் கிளம்பணும். நூறுங்க. என்ன சீட்டா, வீட்டில் ஏதாவது சொல்லுவாங்களா? இல்லைன்னா அந்த வீரபலி ஏதாவது சொல்லுவானா? சொல்லு. அவனை ஒரு தட்டு தட்டினா அவன் தான் சரியாயிடும் ஆட்டோமேட்டிக்கா. என்ன சொல்ல? ஓகேண்ணா ஓகே சொல்லிடுப்பியே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ளீஸ், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா விட்டுருவது. செஞ்சது மாதிரி ரோட்ல வந்து பிரச்சனை பண்ணாதீங்க. பார்க்குறவங்க ஏதாச்சும் நினச்சிக்க போகிறோம். ப்ளீஸ், எனக்கு செஞ்சு எனக்கு வழி விடுங்க, நான் கிளம்புறேன். ஏன் சீட்டா, யாரை பற்றி கவலைப்படுறேன்? நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன். நீ எதுவும் கவலைப்படாத, நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன் சீட்டா. நீ வந்து இந்த வீரபலி எல்லாரையும் நீ ஓரங்கட்டு. உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் வேணாங்கிற? ப்ளீஸ் ஓகே சொல்லு, தயவு செஞ்சு ஓகே சொல்லு சீட்டா. ப்ளீஸ் ப்ளீஸ். நிஜமாவா? அப்போ ஓகே, ஐ லவ் யூ. ஏய் பொண்ணாடி, நீ அதுக்குள்ள ஓகேன்னு சொல்லிட்ட. கொஞ்ச நேரம் முடியாதுன்னு அடம்புடிடி. அறிவில்லை உனக்கு, அடம்புடி கொஞ்சம். ஓகேவா? ஓ ஆமாம்ல, அப்புறம் ஸ்கிரிப்ட் மாறிடும். ஓகே, நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் என்னால் முடியாது. ப்ளீஸ், என்னை விட்டுருங்க. தயவு செஞ்சு, தயவு செஞ்சு என்னை டார்ச்சர் பண்ணாது. இன்னும் வழி விடுங்க, இல்லை நான் வந்த வழியிலே போகிறேன். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. ஆமாம், என்னை விட்டுருங்க ப்ளீஸ், என்னை விடுங்க, நான் கிளம்புறேன் போகிறேன். ஏய் சீட்டா சீட்டா, அதுக்குள்ளலாம் அப்படி சொல்லாத சீட்டா. ப்ளீஸ் ஓகே சார், நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன். அந்த வீரபலியை விட நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன். ப்ளீஸ் ஓகே மட்டும் சொல்லு சீட்டா. ப்ளீஸ் சீட்டா, ப்ளீஸ் 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 சீட்டா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே மட்டும் சொல்லு சீட்டா, நான் உன்னை பார்த்துக்கிறேன் சீட்டா. எவனை பற்றி நீ கண்டுக்காத, நான் பார்த்துக்கிறேன். நிஜமாக? ஓகே, இதுக்கு மேலே என்னால் பொறுத்துக்க முடியாது. நான் உங்களை லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ. நிஜமாவா சீட்டா? அப்போ உனக்கு ஓகேவா? அப்போ சரி, நான் இப்போ உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன், நீ கோச்சிக்கூடாது. ஆக்சுவலி இவ்வளோ நேரம் நான் உன்ட்ட பண்ணது எல்லாமே ப்ராங்க் தான். அதோ அங்கே பாரு, கேமரா வச்சுருக்கேன், மறைச்சி வச்சுருக்கேன், யார் கண்ணுக்கும் தெரியாத மாதிரி. தெரியுதா உனக்கு? ஆக்சுவலி சாரி சீட்டா, நான் வந்து உன்னை ப்ராங்க் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். போட்டேன். நெக்ஸ்ட் என்ன நடக்குங்கிறத நான் இன்னொரு வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். நீங்கள் வந்து இது வந்து ஸ்கிரிப்ட்டுன்னு சொல்லலாம், இல்லை எப்படி வேணால் சொல்லலாம் நண்பா. ஆனால் கண்டிப்பாக இது வந்து நான் உங்களுக்கு தான் நண்பா நான் வந்து செஞ்சேன். நீங்கள் 10 பேர் பார்த்து சிரிச்சிங்கன்னா கூட எங்களுக்கு போதும் நண்பா. நீங்கள் சிரிக்கிறீங்கல்ல, எங்களுக்கு அது போதும். 10 பேர் பார்த்தா கூட பிரச்சனையே இல்லை நண்பா. எனிவே எங்கள் யூடியூப் சேனல் நீங்கள் ரெகுலராக பாருங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை.